வியாழக்கிழமை உதயதர்ஷம் நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். சரி, நிகழ்ச்சியின் முதலாவது அம்சத்தோடு நாங்கள் இப்பொழுது இணைந்து கொள்ளப் போகின்றோம். நிகழ்ச்சியின் முதலாவது அம்சத்தினூடாக இலத்திரனியல் உபகரணங்கள் தொடர்பாகவும் இலத்திரனியல் கழிவுகள் தொடர்பாகவும் இந்த பகுதியினூடாக நாங்கள் பேச இருக்கின்றோம். நிச்சயமாக உங்களுக்கும் கூட இந்த அம்சம் முதலாவது அம்சம் பயன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த விளக்கங்களை வழங்குவதற்காக உங்களோடு இணைந்திருக்கின்றார் இஐ லைஃப் ஸ்கில்ஸ் டீமினுடைய நிகழ்ச்சி பணிப்பாளர் எஸ் சிவப்பிரியா எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் பிரணீதா. சரி, நாங்கள் இந்த இலத்திரனியல் உபகரணங்கள் தொடர்பாக அனைவருமே அறிந்திருப்பார்கள். காரணம், எப்படியாக உலகிலும் சரி எங்களுடைய நாட்டிலும் சரி இந்த சனத்தொகையை அதிகரித்து செல்கிறதோ அதற்கேற்ற வகையில் இந்த இலத்திரனியல் உபகரணங்களும் அதிகரித்த வண்ணம் தான் இருக்கின்றன. ஆனால் இந்த இலத்திரனியல் உபகரணங்களை நாங்கள் எவ்வாறு பாவிக்க வேண்டும், எவ்வாறு பாவிக்கலாம் என்பதை அறிந்திருக்கின்ற பலர் இந்த இலத்திரனியல் கழிவுகளை எப்படியாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும், இந்த கழிவுகளை வீட்டில் வைத்திருப்பதால் எப்படியான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்பதை அறியாமல் இருக்கின்றார்கள். ஆகவே அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். ஆகவே நீங்கள் ஆரம்பத்திலே சொல்ல வேண்டும், உபகரணங்களை அறிந்திருப்பார்கள், இந்த இலத்திரனியல் கழிவு என்றால் என்ன? ஆம் பிரணீதா, நாங்கள் இலத்திரனியல் உபகரணங்கள் என்று எடுக்கும் போது நாங்கள் அன்றாடம் இலத்திரனியல் உபகரணங்களை நாங்கள் அன்றாடம் நாங்கள் பாவித்துக் கொண்டு வருகிறோம். சாதாரண பேட்டரி உபகரணங்கள்ல இருந்து நாங்கள் டிவி என்று எடுக்கலாம், இல்லாட்டி கணினி, நாங்கள் பாவிக்கிற அனைத்தும் இலத்திரனியல் உபகரணங்களாகத்தான் இருக்கின்றது. இவை அனைத்தும் அதனது பாவனைக்காலம் முடிவடைந்த பின்பு அதை நாங்கள் இலத்திரனியல் கழிவுகள் என்று சொல்றோம். சரி, பலரையும் பார்த்தால் இந்த பாவனை காலம் முடிந்ததன் பின்னராகவும் வீட்டில் இந்த இலத்திரனியல் உபகரணங்கள் பழுதடைந்ததன் பின்னராகவும் வீட்டில் அதை ஒரு சேமிப்பாக வைத்திருக்கின்றார்கள். அதில் உண்மையிலேயே அவர்களுடைய வீட்டில் பல இடத்தை, மிகப்பெரியதொரு பரப்பை இந்த இலத்திரனியல் உபகரணங்கள் பிடித்து வைத்திருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே வந்து இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது இந்த இலத்திரனியல் கழிவுகளை வீட்டில் வைத்திருப்பதால்? பிரணீதா, என்னென்று சொன்னால் நாங்கள் இலத்திரனியல் கழிவுகள் என்னும் போது அதை நாங்கள் வீட்டில் தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். கூடுதலாக நாங்கள் அதை வந்து சரியான முறையில் நாங்கள் அதை மொழி சுழற்சி செய்கிறதில்லை. வருடாந்தம் நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், உலகத்திலேயே நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால் 50 to 60% மில்லியன் மெட்ரிக் டன் அளவு இலத்திரனியல் கழிவுகள் வந்து சீர்வடைகிறது. அதே நேரம் நாங்கள் இலங்கையில் பார்த்தோம்னு சொன்னால் 60 to 65 மெட்ரிக் டன் அளவு இலத்திரனியல் கழிவுகள் சேர்க்கப்படுகின்றது. இவை அனைத்தும் நிலத்தில் தான் போய் சேருகிறது. நிலத்தில் போய் சேரும் போது அதில் வந்து 12% இலத்திரனியல் கழிவுகள் மட்டுமே மீள் சுழற்சிக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. மிகுதியான அனைத்துமே நாங்கள் நிலத்தில் தான் இதை போடுறோம். ஸோ நாங்கள் நிலத்தில் இதை நாங்கள் போடாமல், இந்த திண்ம கழிவுகளோடு நாங்கள் சேர்க்காமல் இதை நாங்கள் சரியான முறையில் மீள் சுழற்சி செய்யணுமென்றதை தான் நாங்கள் விழிப்புணர்ச்சியை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். நிச்சயமாக ஒரு விழிப்புணர்ச்சி நிச்சயமாக மக்களுக்கு தேவையாக இருக்கின்றது. சரி, மீள் சுழற்சிக்காக என்னென்ன வகையான இலத்திரனியல் உபகரணங்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடும் என்று சொல்ல முடியுமா? மீள் சுழற்சிக்காக நாங்கள் இலங்கையில் பார்த்தோம்னு சொன்னால் 4 நிறுவனங்கள் இதற்காக செய்கிறார்கள், மீள் சுழற்சி செய்கிறார்கள். இதனை சரியாக மக்கள் அறிந்திருப்பதில்லை. இதை நாங்கள் மீள் சுழற்சி கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் மத்திய சுகாதார அதிகார சபையில் லைசன்ஸ் பெற்றுள்ளார்கள். அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய நிறுவனமும் லைசன்ஸ் பெற்றிருக்கிறது. இவ்வாறு மீள் சுழற்சி கொண்டு செல்ல முடியாதவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் அவங்கள சரியான முறையில் மீள் சுழற்சிக்கு கொண்டு செல்வதற்கு நாங்கள் வழி சமைப்போம். சரி, நிச்சயமாக உங்களுடைய இந்த நிறுவனத்தினூடாக மக்களுக்கு இது சம்பந்தமான விழிப்புணர்வுகளை எப்படியான வகையில் நீங்கள் வழங்குகின்றீர்கள் சொல்ல முடியுமா? ஆம், இந்த விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு UNDP ஜெஃப் SGP என்ற இந்த நிறுவனம் தான் எங்களுக்கு நிதியுதவி அளிக்கின்றது. அவர்களது இந்த நிதியுதவியின் மூலமாக நாங்கள் ஒரு போட்டி நிகழ்ச்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது இந்த கருப்பொருளை உள்ளடக்கி இலத்திரனியல் கழிவுகளை சரியான முறையில் அகற்றணும் என்று இந்த கருப்பொருளை உள்ளடக்கி அவர்கள் வந்து ஷார்ட் ஃபில்ம் காம்படிஷன், அதாவது ஷார்ட் ஃபில்ம் வீடியோ விளம்பரங்கள் அவங்க செய்யலாம். அதே மாதிரி கட்டுரை அறிக்கைகள் அதுகள் எழுதலாம் பத்திரிகைகளுக்கு. அது 500 மேலதிகமாக கட்டுரை அறிக்கைகள் எழுதலாம். வீடியோ விளம்பரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 to 3 minutes வீடியோ விளம்பரங்களை அவங்க செய்யலாம். அவங்க எந்த கேமரா பாவிச்சாலும் அதை பற்றி நாங்கள்
பெருசாக அதை பற்றி நாங்கள் கவனிக்கல. நாங்கள் கூடுதலாக அவங்களோட கருப்பொருள் என்னன்றது தான் நாங்கள் கூடுதலாக கவனிக்கின்றோம். அவங்க அதே மாதிரி போஸ்டர்ஸும் அவங்க டிசைன் பண்ணலாம். நிறைய ஆக்கப்பூர்வமான மாணவர்கள் இருக்கிறார்கள், அதே நேரம் பெரியவர்களும் இருக்கிறார். வயது இல்லையோ மொழி பிரச்சனையோ இதற்கு இல்லை, யாரும் பங்குபற்றலாம். ஆண் பெண் இருப்பாளரும் இருப்பாளர்லாம் வயது இல்லை எதுவும் பிரச்சனை இல்லை. நிச்சயமாக நீங்கள் வழங்குகின்ற அந்த கருப்பொருளுக்கு ஏற்ற வகையில் அவர்கள் அந்த குறுந்திரைப்படமாக இருந்தாலும் சரி, அந்த போஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு பத்திரிகைக்கான ஒரு ஒரு கருத்தரங்காக இருந்த அதாவது கருத்துக்களாக இருந்தாலும் சரி அவற்றை வழங்கலாம் இல்லையா? வழங்கலாம். உங்களுடைய இஐ லைஃப் ஸ்கில் டீமை பொறுத்தவரையில் இந்த வருடத்தில் இருந்துதான் இப்படியான நிகழ்ச்சி திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறீர்களா, இல்லை அவற்றால் தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றீர்கள்? இது வந்து கடந்த வருடத்திலிருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பித்து செய்து கொண்டு வருகிறோம். தற்போதுதான் நாங்கள் இந்த போட்டி நிகழ்ச்சியை மக்களுக்கு நாங்கள் இதை கொண்டு செல்ல போகிறோம். அது விழிப்புணர்ச்சியை ஊட்டுவதற்காக மக்கள் நிறைய ஆக்கப்பூர்வமான மக்கள் இங்கு இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும். அதே நேரம் அவங்க அவங்களோட ஆக்கப்பூர்வமான நிர்மாணங்களை வந்து அவங்க செய்து எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நிச்சயமாக இந்த போட்டி நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது எப்பொழுதுன்னு சொல்ல முடியுமா? இது August 31 மட்டும் நாங்கள் இதை திறந்து வைத்திருக்கின்றோம். இதற்குள்ள அவங்க இந்த போட்டி நிகழ்ச்சியில் சமர்ப்பிக்கலாம். அதாவது இவர்கள் குறுந்திரைப்படமாக இருக்கின்ற பொழுது குறுந்திரைப்படங்களை அவர்கள் ஒளிப்பதிவு செய்ததன் பின்னராக உங்களிடம் சமர்ப்பிக்கலாம். குறித்த திகதி இல்லை இல்லையா? 31 August 31 முன்பதாக அவங்க அனுப்பி. சரி, எப்படியாக இந்த வெற்றியாளர்களை நீங்கள் தீர்மானிக்க போகின்ற? வெற்றியாளர்களை வந்து நாங்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அவர்களில் எங்களுக்கு நாங்கள் ஜட்ஜ் போர்ட் வழங்குறாங்க. அவங்கள் மூலம் தான் நாங்கள் இந்த வெற்றியாளர்களை தீர்மானிக்க போகிறோம். அதே மாதிரி எங்களுக்கு ஃபில்ம் அகாடமியோடையும் தொடர்புகள் உண்டு. அவர்களும் இந்த ஜட்ஜ் போர்ட் மூலமாகத்தான் இந்த முதல் இரண்டாம் மூன்றாம் இடங்களை தேர்வு செய்ய போகிறார்கள். சரி சிவப்பிரியா, இப்பொழுது நீங்கள் இந்த ஒழுங்கு செய்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக பலருடைய திறமைகள் வெளிக்கொணர அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது, வெற்றியாளர்களுக்கு எப்படியான பரிசுகள் வழங்கப்படும்? பரிசுகள் இருக்கின்றனவா? பரிசுகள் இருக்கின்றன. நாங்கள் பணப்பரிசுகள் வழங்குகின்றோம். அதாவது வீடியோ விளம்பரத்துக்கு 60,000 இருந்து மூன்றாம் பரிசு 15,000 வரை நாங்கள் பரிசுகள் வழங்குகின்றோம். அதே மாதிரி கட்டுரை விளம்பரங்களுக்கும் கட்டுரை அறிக்கைகளுக்கும் நாங்கள் பணப்பரிசுகள் வழங்குகின்றோம். அது இல்லாமல் நாங்கள் விருதுகள் வழங்குகின்றோம், சான்றிதழ்கள் வழங்குகின்றோம். பாடசாலை மாணவர்களை நாங்கள் மிகவும் வரவேற்கின்றோம். அவர்களுக்கு இது தொடர்பான அறிவுகளை புகட்டுவதன் மூலம் வரும் எதிர்காலம் நல்ல வகையில முன்னேறும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே நேரம் அவர்கள் இந்த சுற்றாடலுக்கு ஒரு பொறுப்பு கூறக்கூடியவர்களாகவும் அதே நேரம் அதில் ஒரு ஆசை உள்ளவர்களாகவும் மாறுவார்கள். நாங்கள் கூடுதலாக எங்களோட இஐ லைஃப் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் டீம் வந்து நாங்கள் இந்த நடத்தை தொடர்பான அதாவது பாசிட்டிவான நடத்தை தொடர்பான நிகழ்ச்சி திட்டங்களை தான் நாங்கள் கொண்டு செல்கின்றோம். அதற்கு இது மிகவும் உறுதுணையாக இருக்கும். நிச்சயமாக இந்த நடத்தை திட்டங்கள் தொடர்பிலாக மாத்திரமில்லாது இப்படியான இந்த இலத்திரனியல் கழிவுகளை எப்படியாக மேல் சுழற்சி முறைக்கு கொண்டு வரலாம், இதனூடாக எப்படியாக சூழலை பாதுகாக்கலாம் என்கிற பல விடயங்களை இஐ லைஃப் ஸ்கில் நிறுவனத்தினர் வழங்குகின்றார்களே இல்லையா? உண்மையிலே இது மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு விடயமாக கூட இருக்கின்றது. சரி, இது தொடர்பிலாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இந்த போட்டி நிகழ்ச்சி August 31 வரை உங்களுக்கான கால நேரம் இருக்கின்றது. அதற்கிடையில் குறுந்திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, ஆக்கங்களாக இருந்தாலும் சரி, அவற்றை நீங்கள் இஐ லைஃப் ஸ்கில் நிறுவனத்தில் சமர்ப்பிக்கலாம். வயது இல்லையிலே இருப்பாளரும் பங்கு கொள்ளலாம். உண்மையிலேயே திறமை மாத்திரம்தான் இதற்கு தேவையாக இருக்கின்றது. குறுந்திரைப்படங்களாக இருக்கின்ற பொழுது எந்த விதமான கேமராக்களையும் பயன்படுத்தலாம். நிச்சயமாக அதில் உள்ளடக்கப்படுகின்ற அந்த கருப்பொருளை தான் அவர்கள் பிரதானமாக பார்க்க இருக்கின்றார்கள். ஆகவே அனைவருக்கும் வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? அனைவருக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இன்னொரு விடயம் குறிப்பிட வேண்டும். இந்த இலத்திரனியல் கழிவுகள் எவ்வாறு எங்களோட சூழலை மாசடைய செய்கின்றது என்பதை, அதாவது இது நிலத்தில் கொண்டு செல்லப்படும் போது இது முதலாவது இது பாதிக்கப்படுவது வந்து நீர் தான் நில நீர் தான் முதலாவதாக பாதிக்கப்படுகின்றது. இந்த நில நீர் பாதிக்கப்படுவதால் அதை நாங்கள் அருந்தும் போது எங்களது உடல் சரீரத்தையும் இது மிகவும் பாதிக்கின்றது. அதாவது லெட், கட்மியம் போன்ற அந்த இரசாயன நச்சுத்தன்மை வாய்ந்த அந்த இரசாயன திரவியங்கள் தான் இந்த இலத்திரனியல் உபகரணங்களுக்குள்ள அவங்க சேகரிக்கின்றார்கள். அதன் மூலம் அதன் வெளியாகும் இந்த இரசாயன கழிவுகள் மூலம் அது எங்களோட உடல் சரீரத்தை பாதிப்படை செய்வதன் மூலம்
பல்வேறு விதமான நோய்களுக்கு நாங்கள் உள்ளாகுவோம். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் கேன்சர் போன்ற நோய்களையும் இது ஏற்படுத்துகின்றது. கடந்த 2 வருட காலமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கேன்சரின் அளவு வந்து 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இதற்கு காரணம் இவ்வகையான இந்த உபகரணங்களாகவும் இருக்கலாம் என்பது தான் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இதை நீங்கள் பாவித்து உங்களோட பாவனை காலம் முடிந்ததற்கு பின்னால் நீங்கள் வீட்டில் வைத்திருக்க வேண்டாம், அதை நீங்கள் மீள் சுழற்சிக்கு கொண்டு செல்லுங்கள், அல்லது இந்த பாவனையை வந்து குறைத்துக் கொள்ளுங்கள். அதாவது இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, நாங்க 1 மொபைல் யூஸ் பண்றது இல்ல, நாங்க 2 மொபைல் நாங்க பாவிக்கின்றோம். சோ அந்த மாதிரியான நாங்க இந்த பாவனைகளை வந்து நாங்க குறைத்துக் கொள்ளலாம். இல்ல தரமான பொருட்களை நாங்க பாவிக்கலாம். தரமான பொருட்களை பாவிப்பதன் மூலம் இந்த இலத்திரனியல் கழிவுகளோட அளவை வந்து நாங்க குறைத்துக் கொள்ளலாம். சரி, இந்த போட்டி நிகழ்ச்சி சம்பந்தமான மேலதிக விவரங்களை அறிந்து கொள்வதற்கு ஏதேனும் தொலைபேசி இலக்கங்களை வழங்க முடியுமா? தொலைபேசி இலக்கம் வழங்க முடியும். சரி, நாங்கள் இந்த முதலாவது அம்சத்தினூடாக நாங்கள் இந்த இலத்திரனியல் உபகரணங்கள் தொடர்பாகவும் இலத்திரனியல் கழிவுகள் தொடர்பாகவும் நாங்கள் நிறைய விடயங்களை பேசியிருந்தோம். போட்டி நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. இஐ லைஃப் ஸ்கில்ஸ் நிறுவனத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வழியில் எங்களோடு இணைந்து கொண்டிருந்தவர் எஸ் சிவப்பிரியா, இவருக்கு இந்த வழியில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேத்ரா டிவி நேயர்களுக்கும் அதே நேரம் இதை வாய்ப்பை வழங்கிய நேத்ரா டிவிக்கும் யுஎன்டிபி ஜெஃப் மிஸ் ஷெரின் சமரசூரிய அவர்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக. சரி, இந்த அளவோடு நாங்கள் முதலாவது அம்சத்தை நிறைவு செய்து கொள்ளப் போகின்றோம். ஒரு இடைவெளியை தொடர்ந்து இரண்டாவது அம்சம் மருத்துவ பகுதி உங்களுக்காக தொடரும்.